ஹே காய்ஸ், நம்ம வேர்ல்டில் யாராலையுமே வாங்க முடியாத ஒன்றுனா அது ஆன்டி மேட்டர் தான். இந்த ஆன்டி மேட்டரோட காஸ்ட், அதாவது 1 கிராம் ஆஃப் ஆன்டி மேட்டரோட காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 62.5 ட்ரில்லியன் டாலர்ஸ். நம்ம வேர்ல்டோட டோட்டல் எக்கனாமியே 93.86 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறும் 1 கிராம் ஆஃப் ஆன்டி மேட்டரோட காஸ்ட் மட்டும் நம்ம வேர்ல்டு எக்கனாமியில் பாதிக்கும் அதிகமாக இருக்குது. ஆன்டி மேட்டர்னால் என்ன, அது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே ஒரு ஆட்டம்ஸால் மேடான ஒன்று தான். அதே மாதிரி தான் இந்த ஆன்டி மேட்டரும் ஒரு ஆட்டமால் மேடான ஒன்று தான். பட் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஹியூமன் பாடிஸில் இருக்க ஆட்டம்ஸை வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இதில் இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதே இது ஆன்டி மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சைன். அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான், ஆன்டி நியூட்ரான். எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி மேட்டர் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, இந்த ஆன்டி மேட்டர் நம்ம பூமியில் கிடையாது, இது 1000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க கேலக்சியில் இருக்கிறதா சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி மேட்டர் நம்ம பூமியில் செய்யணும்னா, அதாவது 1 கிராம் ஆஃப் ஆன்டி மேட்டரை செய்கிறதுக்கே பில்லியன் கணக்கில் டாலர் செலவாகுமா, அது மட்டும் இல்லாமல் 1 பில்லியன் கிலோவாட் ஹவர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் தேவைப்படுமா? ஆன்டி மேட்டர் வந்து நேச்சராகவே ஒரு வெடிக்கும் தன்மை கொண்டது. அது வந்து மேட்டரை மீட் பண்ணுச்சுன்னா வெடிச்சு சதரும். ஸோ இந்த காரணத்தினால இதை வச்சு வெப்பன் செய்ய முடியுங்கிறதுனாலையும் இதோட காஸ்ட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது. மேட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஹியூமன் பாடிஸ், ட்ரீஸ், அஸ்ட்ராய்டு, எர்த்துன்னு இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆன்டி மேட்டருக்கும் எக்ஸாம்பிள் வந்து லைட்னிங், அதுக்கப்புறம் காஸ்மிக் ரேஸ் எக்ஸெட்ரா. ஹியூமன் பாடிஸும் ஒரு மேட்டரால் மேடான ஒன்றுங்கிறதுனால 1 கிராம் ஆஃப் ஆன்டி மேட்டரை வந்து நம்ம மேலே டச் பண்ணால் கூட நம்ம வெடித்து செதறிடுவோம். நம்ம நல்ல நேரம் இந்த ஆன்டி மேட்டர் வந்து நம்ம பூமியில் இல்லை. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நான் சொல்லிட்டேன். பட் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் போட்ட லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே நமக்குருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ காய்ஸ்.